हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल टीनू मीनू ना उंग रेनू इनके पाक पोरदे इंस्टेंट एग फ्राइड राइस वांगा नम्म चैनल कुल पोवो इदुक्कु तेवैयान थिंग्स रेंडु एग वेनू रेंडु एग नल्ला वड़ुच्चु ऊत्ती लाइटा उप्पु पोट्टु नल्ला बीट पण्णिक्कोंगा योकुम अंद वाइटुम नल्ला मिक्स आयिरुम इप्पडी इदु मारी नल्ला बीट पण्णिक्किट्टे इरुंदींगन्ना रेंडुम नल्ला मिक्स आयिडुम இதை ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் லைட்டாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கணும் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கணும் இப்படி கலரிட்டே இருந்தால் அந்த டொமேட்டோவில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் ஹாஃப் முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்குங்க முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பச்சையாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துடும் இப்படி சின்ன சின்னதாக வந்ததுக்கப்புறம் தான் ரைஸ் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா எக்கு வெந்திருக்கும் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக ரைஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணணும் நல்லா ரைஸை வந்து எக்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் லைட்டாக ரைஸ் கூட அந்த எக்கோட ஃப்ளேவரும் உள்ளே இறங்கும் கிளறும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் அவ்வளோதான் உங்களோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்